ஹாய் அன்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக Zee5 ரிலீஸ் ஆகி எல்லாருனாலையுமே ஒரு மிகப்பெருசாக பாராட்டப்பட்டு வந்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 8.4 IMDb ரேட்டிங் வாங்கியிருக்கிற ஒரு மலையாள படம் ஆப்ரேஷன் ஜாவா அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பா. ஆப்ரேஷன் ஜாவாங்கிற பேரை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப டெக்னாலஜிக்கலான ஒரு படம் போல், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம் போல அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா பேரே ஜாவான்னு வச்சிருக்கிறதுனால. ஸோ அவ்வளோலாம் இல்லை நண்பா, ரொம்ப சிம்பிளான ஒரு படம், சூப்பரான ஒரு படம் தான். ஸோ இது எதனால இந்த படத்தோட பேர் ஆப்ரேஷன் ஜாவா அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, மொத்தமாகவே இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு 3 போலீஸ் ஆப்ரேஷன், 3 சைபர் செல் நடத்துகிற ஒரு 3 ஆப்ரேஷன் தான் இந்த ஒரு மொத்த படமே. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆப்ரேஷனுக்கு அவங்க வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் ஜாவா, அதுதான் இந்த படத்தோட டைட்டிலாகவே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெப்சீரிஸ் ஸ்கிரிப்ட் என்ன கேட்டால், ஏன்னா இந்த மொத்த படமே வந்து நீங்கள் 3 பிரிக்கலாம். ஏன்னா அந்த சைபர் செல் நடத்துகிற 3 ஆப்ரேஷன் தான் இந்த மொத்த படமே. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஜாவான்ட்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஏஞ்சல்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு வெப்சீரிஸ் ஸ்கிரிப்ட், இது வந்து ஒரு மூவியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த ட்ராக் ஆகிறது, அந்த ஸ்லோவாக போகிறது, இந்த போர் அடிக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. பொதுவாகவே இந்த மலையாள படங்களில் வந்து என்னதான் சூப்பரான ஒரு படமாகவே இருந்தாலும் அதில் இருக்க ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, மொதல் அந்த 30-40 நிமிஷம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகும். பட் இந்த ஒரு படத்தில் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு மொதல் 40 நிமிஷம் வந்து அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும், அண்ட் அந்த ஒரு கதை வந்து சூப்பராக இருக்கும். பிரேமம் பற்றி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த பிரேமம் படம் வந்து சென்சார்க்கு ரிலீஸுக்கு முன்னாடி அந்த சென்சார் காப்பி ஒன்று லீக் ஆச்சு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த ஆப்ரேஷன் ஜாவா, அதை யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆப்ரேஷன் ஜாவா. ஸோ அந்த மொதல் 40 நிமிஷம் அவ்வளோ கிரிப்பிங்காக அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க, ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல இருந்து உங்கள் கண்ணை கூட திருப்ப மாட்டீங்க, ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக போகும். அந்த மாதிரி 3 ஆப்ரேஷனுமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜானர், ஆனால் எல்லாமே வந்து இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு படத்தோட கதை. இந்த 3 வந்து சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஒரு படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்து அந்த பைரசி பிரச்சனை, பிரேமம் படம் வந்து யார் நெட்டில் லீக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஒரு கதை தான் ஆப்ரேஷன் ஜாவா. செகண்ட் கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்லைன் தெஃப்ட், அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் வந்து செகண்ட் கதை. அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஏஞ்சல்னு வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த செகண்ட் கதையிலே வந்து நிறையா அந்த லீக்டு வீடியோஸ், இந்த வைரல் வீடியோஸ்லாம் வந்து மார்ஃபிங் பண்ணி சில வீடியோஸ்லாம் லீக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே வந்து இந்த ஆப்ரேஷன் ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த செகண்ட் செக்மெண்ட்டில் வரும். அண்ட் தேர்ட் ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு க்ரைம் சீன், ஒரு கொலை நடந்துடும், ஒரு மர்டர் ஒன்று நடந்துடும். ஸோ அதை யார் பண்ணாங்க, அதுக்கும் சைபர் கிரைமுக்கும் எந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்டு கதை ஒரு க்ரைம் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு படம் தான் இந்த ஆப்ரேஷன் ஜாவா அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் ஸ்டார்டிங்கே வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடும். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் கார்டே வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடும். பொதுவாக எல்லா படங்களும் என்ன போடுவாங்க, தேங்க்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் கிரெடிட் கொடுப்பாங்க. சரி, இந்த ஒரு படத்தில் புதுசாக ஒரு விஷயம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, சாரி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் படத்தில் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சாரி. அதுக்கப்புறம் படத்தில் நீங்கள் நடித்த போர்ஷன் வந்து எடிட்டிங்கில் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருக்கப்போ உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா உங்களுக்கும் ஒரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கார்டுக்கு அப்புறம் சாரி கார்டுமே வந்து இந்த 3 பேரையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எதுலையுமே நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து உங்களை சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணிடும். சைபர் கிரைம் ஒன்று நடந்திருக்குது, ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒரு க்ளூ கிடைக்கும், அந்த க்ளூலேருந்து அடுத்த ஒரு லீட் எடுத்து அதை கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து இன்னொன்று கண்டுபிடிப்பாங்க, கடைசியாக யார் அதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி போகிற மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட கதையே இருக்கு. ஸோ இந்த ஒரு படம் வந்து 2015 நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து பைரசி ஆயிடுச்சு, அண்ட் இந்த படத்தில் காட்டுற நிறைய விஷயங்கள் வந்து இப்போவுமே நடந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த ஒரு படம் வந்து 2015 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைமில் இந்த இன்டர்நெட் சம்மந்தமாக அதிகமான விஷயங்கள் இருக்காது, அண்ட் அதிகமான அந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறதே வந்து இப்போ இருக்க அளவுக்கு அப்போ இல்லை, அப்போ இருந்தது. ஆனால் இப்போ இருக்க அளவுக்கு இந்த 4G, இந்த இன்டர்நெட் ஸ்பீடு, அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அப்போ 2015 வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ், அதனால் அப்போ பெருசாக ஒன்றும் இல்லாதனால இந்த ஒரு படம் வந்து 2015 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுறதுனால. ஸோ படம் ஃபுல்லாமே வந்து பிலீவபுளாக தான் இருக்குது, எந்த ஒரு சீனுமே வந்து இது நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லா சீனுமே வந்து பிலீவபுளான ஒரு சீனாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு படத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம், பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கவித்துவமாக இருக்கும், கவிதை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய சீன்ஸ், சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே வந்து அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் ஒரு சீன் சீக்வன்ஸ் ஒன்று போகும், அவ்வளோலாம் கிடையாது. லவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சின்னதாக ஒரு சீனில் காட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட வேலை செய்கிற ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து அவரோட லவ் ஸ்டோரி ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் ஒன்று வரும், அவ்வளோதான். அந்த ஒரு சீனில் ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹீரோ இருப்பாங்க, ரெண்டு பேருமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வேலை எதுவுமே இல்லாமல் பார்ட் டைமில் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு, ஒருத்தர் வந்து கொரியர் பாயா ப்ளூ டார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொரியர் பாயா வேலை பார்ப்பாரு, இன்னொருத்தர் வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்ட் டைமில் வேலை
வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய நாலேஜ் இருக்குது, அதனால அந்த சைபர் கிரைமில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ் தான் அந்த சைபர் செல்லில் வந்து ஒரு டெம்பரவரி எம்ப்ளாயியாக ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி இவங்க இன்டர்ன்ஷிப் போகிறப்போ இவங்க இன்வால்வ் ஆகிற கேசஸ், இவங்க கண்டுபிடிக்க உதவுகிற கேசஸ் எல்லாம் தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கேசஸ் எல்லாமே. அண்ட் ஒரு ஸ்கூல் போனையும் ஒரு ஸ்கூல் பையனையுமே வந்து வேனுக்குள்ளே வச்சு விசாரிப்பாங்க. அண்ட் அந்த சீனில் வந்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன்லாம் வந்து இந்த ஒரு படத்தில் இருக்குது. அண்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, ரெண்டு ஹீரோ. ஸோ அதில் வந்து ஒருத்தர் எதனால் இந்த ஒரு கேஸில் இவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைலாகாகவே சொல்லியிருப்பாங்க அந்த சீனில் வந்து. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிருக்கலாம் இவங்க நினச்சா, பட் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் எதுவும் போகாமல் ஒரு டைலாகாகவே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு சீன் அவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது இந்த படத்தில். அண்ட் இந்த ரெண்டு பேர் சொன்னேன் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அண்ட் அந்த ஒரு பொண்ணு இவர் எதனால் பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக பிரேக்கப் பண்ணும். பட் அந்த ஒரு பொண்ணு வேலைக்காக ஒரு 2 லட்சம் ரூபா 2,75,000 ரூபா வந்து ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துடும். அண்ட் அந்த ஏமாந்த காசை திருப்பி வாங்குறதுக்கான கேஸ் வந்து நம்ம ஹீரோக்கிட்டே வரும். அந்த சீன்லாம் செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த ஆப்ரேஷன், 3 ஆப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, இந்த 3 ஆப்ரேஷனுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே அடுத்தடுத்து என்ன என்னன்னு சொல்லிட்டு அப்படியே சஸ்பென்ஸாகவே போகும். அண்ட் அந்த 3 ஆப்ரேஷனுக்கு இடையில தான் இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன லவ் சீன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின சீன்ஸ், அண்ட் லைஃப்பை பற்றின சில டைலாக்ஸ்லாம் கூட பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சீன்ஸ்லாம் வந்து இந்த 3 ஆப்ரேஷனுக்கும் இடையிலடையில வர சீன்ஸ்லாம் இது. அண்ட் இந்த சீன்ஸுமே வந்து பக்காவாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு படம் பார்க்குறப்போ சில சமயம் வந்து உங்களுக்கு இரும்பு திரைப்படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான நிறைய சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஓவராலாக இது வந்து சைபர் செல் நடத்துகிற அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த ஒரு படத்தோட கதையே. ஸோ இந்த ஒரு படம் நீங்கள் யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இரும்பு திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த படம் பிடிக்காதவங்க கூட யார் பார்த்தாலுமே இந்த ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு விஷயம் சொல்லியாகணும், தளபதி 65 படத்தில் நடிக்க போகிற ஷைன் டாம் சாக்கோ அப்படிங்கிற அந்த மலையாளம் ஆக்டர் வந்து இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த 3வது ஆப்ரேஷனில் வந்து இவர் வருவார், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பக்காவாக, அந்த ஒரு போலீஸ் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் பார்த்தா அந்த படத்தில் அப்படி இருப்பார் இந்த ஒரு படத்தில். ஸோ சூப்பரான ஒரு ஆக்டிங் அவர் கொடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாமே நடித்தவங்களாக இருக்கட்டும் அண்ட் அந்த படத்தோட கதையாக இருக்கட்டும் உங்களை வந்து அப்படியே படத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் கண்ணை கூட அப்படியே தலையை கூட திருப்பாமல் நீங்கள் இந்த படம் முடிகிற வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. ஸோ நீங்கள் அந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அண்ட் கிளைமேக்ஸ் முக்கியமாக சொல்லியே ஆகணும், ஒரு யதார்த்தமாக என்ன இப்போ நடந்துட்டுருக்கோ ஒரு யதார்த்தத்தை அப்படியே இந்த படத்தில் கிளைமேக்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் படத்தோட எண்டில் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிற அந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக இந்த படத்தை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த எண்டில் சொன்ன இந்த ஒரு விஷயம் யாருக்காக டெடிகேட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு விஷயமே, அண்ட் ஸ்டார்டிங்கில் கேட்ட அந்த சாரி, இது ரெண்டுமே வந்து சூப்பராக கனெக்ட் ஆச்சு. ஸோ எதனால் அந்த சாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. எண்டில் இந்த டெம்பரரி ஒர்க்கருக்கு வந்து நாங்கள் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு 3 கேஸ் சொன்னேன் இல்லை, இந்த 3மே உண்மையாலுமே நடந்த ஒரு கேஸ். பட் அப்படியே இந்த படத்தில் காட்டுற மாதிரி தான் வந்து கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த படத்துக்காக ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க, பட் உண்மையான கேஸ் என்னென்னா ஹைதராபாத்தில் நடந்த ஒரு கேஸ் ஒன்று, அப்புறம் டெல்லியில் நடந்த ஒரு கேஸ், அதுக்கப்புறம் பிரேமம் பைரசி இஷ்யூ, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஒரு 3 கேஸை வச்சு தான் அந்த மொத்த படமே பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு படம். அந்த ஹீரோ ரெண்டு பேருமே வந்து நம்ம ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். காரணம் என்னென்னா, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்க 2 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸாக இருக்கும்னு சொல்கிறத விட நிறைய சர்ப்ரைஸான நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு ஆப்ரேஷன் ஜாவா படம் பாருங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு செஞ்சுக்கலாம் மாட்டில் தான். டேக் கேர், பாய்.